ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் குதிரை வண்டியில் வந்து ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். பாம்பூர் அணை கரைப்பகுதியில் 50 ஆண்டுகளாக வசிக்கும் தங்களை நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் தங்களுக்கு அதே இடத்தில் குடியிருக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். என்னால் ஒண்ணுமே எடுக்க முடியாது, நீங்க பார்த்து ஏதோ ஒரு காரியங்கள் இது பண்ணுங்க. நானும் முடியல, இழப்பு என்னால் தாங்கவும் முடியல. பாம்பூர்ணிலேருந்து 40 வருஷமாக நாங்கள் இருக்கோம். பாம்பூர்ணிலன்னா 1987லேருந்து 35 வருஷத்துக்கு முன்னாடியே பீமா ரசீது கொடுத்துருக்காங்க. 2004 வீட்டு ஒரு ரசீது கொடுத்துருக்காங்க. 2008 மின் இணைப்பு ரசீது கொடுத்துருக்காங்க. மொத்தம் பாம்பூர்ணி வடகரில் 90 குடும்பத்தை சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களால் இந்த ஓடையாக இருந்துச்சு, இது எந்த பயன்பாட்டுக்குமே இல்லை. நீர்நிலை புறம்போக்கு நகராட்சி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி எதுவுமே ஓடையாக இருந்தால் பயன்படுத்து. அங்கே என்ன கல்வி எல்லாம் சின்ன குழந்தை கல்வி கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்குது. அது போக என்ன நிறைய பேர் என்னென்னா முதியோர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரமே பாதிக்குது.